வணக்கம். இன்றைய விசேட செய்தி குறிப்புகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் உள்ள இலங்கை மக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சிகரமான செய்தி. தூதரகத்தில் பதிவு செய்யாமல் கத்தாரிலிருந்து இலங்கை பயணிப்பது எப்படி. வெளிநாடுகளில் உள்ள 10 பேரை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை. ஐரோப்பாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. சீனாவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இலங்கையில் செய்த செயல். இஸ்ரேல் இலங்கைக்கிடையே நேரடி விமான சேவை. வெளிநாடுகளிலிருந்து மர்மமான முறையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வரும் பணம். இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் உள்ள இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சியான செய்தி. கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் உத்தரவின் பேரில் நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு உதவும் பொருட்டு நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான நடைமுறையை வெளிநாட்டு அமைச்சு நேற்று, அதாவது ஏப்ரல் 6 மீளாய்வு செய்தது. புதிய நடைமுறையின் கீழ் இலங்கையர்கள் இலங்கையின் கடவுச்சீட்டுகளில் பயணம் செய்யும் இரட்டை பிரஜா உரிமையுடையவர்கள். வெளிநாட்டவர்களாக இருக்கும் இலங்கையர்களின் வாழ்க்கை துணை மற்றும் திருமணமாகாத பிள்ளைகள் மற்றும் விமானம் மூலம் வருகை தரும் இலங்கை மாலுமிகள் ஆகியோர் வெளிநாட்டு அமைச்சு மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை ஆகியவற்றின் முன் அனுமதியின்றி இலங்கைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். எனினும் பயணிகளின் வருகையை நிர்வகிக்கும் பொறுப்பு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் தனிமைப்படுத்தல் மற்றும் தேவையான வசதிகளை வழங்கும் வகையில் குறித்த அதிகார சபை உரிய விமான நிறுவனங்களூடாக வருகை தருபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும். வருகை தரும் அனைத்து பயணிகளும் சுகாதார நெறிமுறைகள் மற்றும் விஜயத்தின் போது நடைமுறையில் இருக்கும் அனைத்து வழிகாட்டுதல்களையும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. தூதரகத்தில் பதிவு செய்யாமல் கத்தாரிலிருந்து இலங்கை பயணிப்பது எப்படி. இலங்கைக்கு தூதரக பதிவின்றி பயணிக்க முடியும் என்பதாக டிராவல் ஏஜென்சி தங்களது விளம்பரங்களை பகிர ஆரம்பித்துள்ளன. இலங்கை விமான சேவையால் எதிர்வரும் 9, 11, 12, 13, 14, 15 மற்றும் 16 சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் பயணிக்க விரும்புபவர்கள் கத்தாரிலிருந்து பயணிக்க முன்னர் கொரோனா எதிர்மறை சான்றிதழ் கொண்டிருத்தல் வேண்டும். இலங்கை விமான நிலையத்தில் 1200 ரியால்கள் தனிமைப்படுத்தல் கட்டணம் செலுத்த வேண்டும். இலங்கையில் தரையிறங்கியதும் PCR பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கான கட்டணம் 220 ரியால்கள். தூதரகத்தில் பதிவு செய்ய தேவையில்லை. பயணிப்பவர்கள் 45 கிலோ பயணப்பொதியையும் 7 கிலோ கைப்பொதியையும் கொண்டு செல்ல முடியும். கத்தாரில் 2வது கொரோனா தடுப்பூசியை பெற்று 14 நாட்கள் நிறைவடைந்திருந்தால் 1 நாள் மட்டுமே ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்படும். ஏனைய தொடர்புகளுக்கு இங்கு காட்டப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணிக்க விரும்புபவர்கள் குறிப்பிட்டுள்ள இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஐரோப்பாவிலிருந்து வரும் இலங்கை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. எதிர்வரும் காலங்களில் ஐரோப்பாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாடுகளில் கொரோனா 3வது அலையின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளமையே இதற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் 1 சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகளின் ஊடாக இந்நிலையை கடக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடுகளிலுள்ள 10 பேரை நாட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக வெளிநாட்டில் உள்ள 10 பேரை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு இராச்சியம் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளில் உள்ள 10 பேரை அழைத்து வரவே இவ்வாறு மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக அறிய முடிகின்றது. குறித்த 10 பேரும் இலங்கையில் பல்வேறு அடிப்படைவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினருக்கும் விசாரணையாளர்களுக்கும் தகவல் கிடைத்துள்ள நிலையிலேயே
வீர்த்தநாயகரத்தின தாக்குதலுடன் அவர்களுக்குள்ள தொடர்புகள் குறித்து ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க இவ்வாறு அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. சுற்றுலா பந்து அறையில் இருந்தோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பட்டி லோரிஸ் வீதியிலுள்ள வீடொன்றில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே சீன பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். சூதாட்டத்துக்காக அவர்கள் பயன்படுத்திய 10 லட்சம் ரூபாய்க்கு மேலான பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சுற்றுலா விசாவிலேயே இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்பது விசாரணைகளூடாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்டேல் மற்றும் இலங்கை இடையே நேரடி விமான சேவை. ஸ்டேல் மற்றும் இலங்கைக்கு இடையே நேரடி விமான சேவையொன்றினை விரைவில் தொடங்க உள்ளதாக இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் மே செப்டம்பர் மாதங்களில் 2000 முதல் 5000 வரை ஸ்டேலிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இரு நாடுகளுக்கிடையிலும் நேரடி விமான சேவை நடவடிக்கைகளை தொடங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது கொரோனா தொற்றின் பாதிப்பிலிருந்து நாடு மீண்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க விமான நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்குவது குறித்து தூதரகங்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சகங்களுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ரஷ்யாவிலிருந்து ஏரோஃப்ளைட், ஷார்ஜா ஏர் அரேபியா, துபாய் ஃப்ளே டுபாய், இந்தியா விஸ்டாரா விமான நிறுவனங்கள் மற்றும் குவைத் ஜசீர் ஆகிய விமான நிறுவனங்கள் மூலம் இலங்கைக்கு நேரடி விமான சேவையை தொடங்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாடுகளிலிருந்து மர்மமான முறையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இலங்கை பெறும் பணம். முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் தகவல்களை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். சில நிறுவனங்களின் பதிவை ரத்து செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள தன்னார்வ நிறுவனங்களின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக முஜீபுர் ரஹ்மான் கேட்டிருந்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நன்கொடை நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து நிறுவனங்களையும் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களாக பதிவு செய்யுமாறு வக்பு சபை கடந்த 2019 எழுத்து மூலம் அந்த நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது. இதன்போது சில நிறுவனங்கள் செயற்படுவதில்லை என்பது தெரிய வந்தது. இதன் பிரகாரம் அந்த நிறுவனங்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. அடுத்து வரும் தகவல்களுடன் உங்களை சந்திப்போம். நன்றி.